ஹலோ, வெல்கம் பேக் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 400 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து பிளான்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸுக்கு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 கப்பு கார்ன்ஃப்ளார், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா காரமாக இருக்கிறதுக்காக, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரில் காலிஃப்ளவரை லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கோட் ஆகக்கூடாது, லைட்டாக கோட் ஆகணும். இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒன் சைடு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸுக்கு அப்புறமா பெரட்டி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா விஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.